ஹாய் எவ்ரிவான், திஸ் இஸ் ரதினா. வெல்கம் டு ரதினா குவான்ஸ். இது வரைக்கும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. சப்போர்ட்க்கு எல்லாம் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தீங்க, டிலே பண்ணி கொண்டு வரதுக்கு சாரி. ஸோ இன்றைக்கி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எந்த ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நான் இனிஷியலாக சொன்னதான், அந்த டாபிக் வந்து பிடிச்சு படிக்கணும். எப்போ அது பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாபிக் நமக்கு ஈஸி நம்ம மனசில் தோணணும், அப்போ தான் அந்த டாபிக் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். எப்போ அது ஈஸின்னு தோணும்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம பேசிக்லேருந்து கற்றுக்கும் போது ஈஸின்னு தோணும். ஸோ இந்த நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுமே நம்ம வந்து பேசிக்லேருந்து கற்றுக்கிட்டோம்னா ஈஸின்னு தோணும். ஆக்சுவலாக அது கஷ்டமான டாபிக்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக் கீழே ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், கால்குலேஷன் பெருசாக போகும், அந்த மாதிரி க்வெஸ்சன் தான் டஃப்பாக இருக்குமே தவிர மற்ற க்வெஸ்சன் எல்லாமே நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். எக்ஸாமில் போயிட்டீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம்லலாம் இந்த டாப்பிக்லேருந்து க்வெஸ்சன் வருதுன்னா கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் கொடுப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஒருவேளை டைம் எடுக்குதுன்ற பட்சத்தில் இந்த டாப்பிக்லேருந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது பெட்டர். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்கிப் பண்ணக்கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாமே கற்றுக்கணும். எக்ஸாமில் போய் தான் எதை ஸ்கிப் பண்ணணும், எதை அட்டன் பண்ணணுன்ற நாலேஜ் வந்து உங்களுக்கு வரணும். அது எப்படின்னா நிறைய மார்க் டெஸ்ட் போட்டு நீங்கள் கற்றுக்கணும். ஓகே, இந்த க்வெஸ்சன் எடுத்தால் ஒரு க்வெஸ்சனை பார்க்கணும் உங்களுக்கு சொல்ல தெரியணும், இதுக்கு நம்மளால் இந்த டைமுக்குள்ள ஆன்சர் பண்ணிட முடியுமா இல்லை டைம் எடுக்குமான்றது. அந்த ப்ராக்டிஸ் எப்போ வரும்னா பேசிக் கான்செப்ட்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு மார்க் டெஸ்ட்டில் நிறைய அப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் எக்ஸாமில் போயிட்டு அந்த ஸ்கிப் பண்ணுற வேலைலாம் பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாமே கற்றுக்கணும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ எந்த டாப்பிக்காக இருந்தாலும் நீங்கள் பேசிக் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ இந்த நாலு பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலு பாயிண்ட்ஸ் அப்படின்னா இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதில் என்ன கான்செப்ட் இருக்குது, அந்த டாப்பிக்கில் எதை பற்றி பேசுகிறாங்க, அதில் என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரும்ன்ற அந்த ஐடியா இருக்கணும். அண்ட் டெர்மினாலஜிஸ், அதில் என்ன மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு என்ன லெட்டர்லாம் டினோட் பண்ணுவாங்கன்றது தெரியணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் ஆர் ஃபார்முலா, அதாவது இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீட் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இந்த மூணு டேர்ம்க்கும் இருக்குது ரிலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பேசிக் ரிலேஷனை வச்சு தான் அந்த ஃபுல் சம் நம்ம சால்வ் பண்ணுவோம் டைம் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பேசிக் ரிலேஷன் இருக்குது இல்லை ஏதாவது ஃபார்முலா இருக்கான்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் இந்த டாப்பிக்கு ஃபார்முலா போக வேண்டாம், பட் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் க்வெஸ்சன். ஸோ என்ன மாதிரியான டைப்ஸ்லாம் இங்கே க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்றத பிரித்து வச்சு படிக்கணும் கற்றுக்கும் போது. அது என்னன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஃபோர்த் என்ன கொடுத்துருக்கேன்னா மல்டிபிள் க்வெஸ்சன்ஸ். சரியா, மல்டிபிள் க்வெஸ்சன். இந்த இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய க்வெஸ்சன் எடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ அந்த க்வெஸ்சன் ப்ராக்டிஸ் செட் எங்களுக்கு கொடுங்கன்ற மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் சும்மா கூகுளில் போய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேசிக் க்வெஸ்சின்னு போட்டாலே நிறைய வெப்சைட்ல இந்தியா பேக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் போய் டாபிக் வைஸ் டெஸ்ட் போடலாம். கவர்மெண்ட் ஜாப் அடான்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் போனீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸும் நம்மளுக்கு க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு டாபிக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போவும் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, இதில் என்ன பேசிக் கான்செப்ட் இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். ஆக்சுவலாக இதில் என்ன பேசிக் கான்செப்ட், இதில் எப்படி க்வெஸ்சன் கேட்க போகிறாங்க அப்படின்னாலே நேம்லேயே இருக்க பாருங்களேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தமிழில் வந்து இதை தனி வட்டின்னு சொல்லுவாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ண க்வெஸ்சன்னா, இப்போ நான் யார்கிட்டயோ வந்து கடன் வாங்குறேன் இல்லைனா கடன் கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம். சரியா, இப்போ நான் கடன் ஒருத்தவங்க கிட்டேருந்து வாங்குறேன், ஒரு 5000 ரூபீஸ் நான் கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட நான் வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டை ஒரு வருஷம் கழிச்சோ இல்லை 2 வருஷம் கழிச்சோ நான் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் கண்டிப்பாக வாங்கின அமௌண்ட்டை கண்டிப்பாக கொடுத்துடணும். ப்ளஸ் அது போக நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு அவங்க தேவைப்படுறப்போ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கல்ல, 2 வருஷம் நான் அவங்க அமௌண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் கொடுக்குறேன்ல, அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு அமௌண்ட் சேர்த்து கொடுக்குறோம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம், வட்டின்னு சொல்லுவோம். கரெக்டாக, ஸோ நம்ம அவங்க அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு வருஷம் நான் எவ்வளோ டைம் பீரியட் வச்சுருக்கேனோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். சரியா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றப்போ அங்கே நம்ம கொடுக்க போகிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். கம்பேர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இதை விட அது அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்ற டாபிக் வந்து கூட்டு வட்டின்னு தமிழில் சொல்லுவாங்க, வட்டிக்கு வட்டி போடுவாங்க, அந்த கந்து வட்டியெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கீழே வந்துடும். அது நம்ம பார்க்கும்போது இது ரெண்டாக கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ கிளியராக, ஸோ இதில் நான் யார்கிட்டயோ ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்க போகிறேன், அந்த அமௌண்ட்டை நான் திருப்பி கொடுக்கறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் கொடுக்க போகிறேன், அதை தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம். ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஏற்ற மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா, நான் ஒரு 5 வருஷம் கழித்து கொடுக்குறேன்னா அதிகமான அமௌண்ட் நான் கொடுக்கணும் அவங்க அமௌண்ட்டை வச்சுருந்துருக்கிறதுக்கு. ஸோ இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆக இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ நான் 5000 வாங்குறேன், நீ திரும்ப கொடுக்கும்போது எனக்கு 5500 ரூபாய் கொடுன்ற மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டை கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை பர்சன்டேஜில் நம்மகிட்ட சொல்லிடுவாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் நீ எனக்கு கொடுக்கணும். அதை தான் நம்ம ஆர்ன்ற மாதிரி சொல்லுவோம். நான் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இப்போ நான் 5000 வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து அவங்க
10% வட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்ட்ரெஸ்ட்டை பர்சன்டேஜில் சொல்லுவாங்க. ஒரு வருஷம் நீ எனக்கு திரும்ப கொடுக்கணும்னா 5% அதிகமாக வச்சு கொடுக்கணும். ஸோ அப்போ என் பிரின்சிபலை பொறுத்து அந்த இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகும், நம்பர் ஆஃப் இயர்ஸை பொறுத்து இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகும். இதில் இருக்க ரிலேஷன் எல்லாமே இப்போ பார்த்துருவோம். ஸோ ஓரளவுக்கு இந்த டாப்பிக்கில் என்ன கான்செப்ட், என்ன கொஷின் கேட்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம டைரெக்டாக அந்த டேர்ம்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, அதில் இருக்க டேர்ம்ஸ்லாம் என்ன என்ன மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த 5 terms தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பாருங்கள். பி அப்படின்றது பிரின்சிபல். பிரின்சிபல் அப்படின்னா நம்ம சொல்கிறோம்ல, நான் ஒரு அமௌண்ட் ஒருத்தவங்கக்கிட்டேருந்து வாங்குகிறேன் இல்லைனா கடன் கொடுக்குறேன்னு சொல்கிறோம்ல, அந்த வாங்குகிற அமௌண்ட்டு தான் நம்ம பிரின்சிபல்னு சொல்லுவோம். தமிழில் வந்து அசல்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து என் அப்படின்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருஷம் கழித்து நான் திரும்பி கொடுக்க போகிறேன். எத்தனை வருஷன்றதா ரொம்ப முக்கியம். என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸில் தான் போடணும். சம்டைம்ஸ் அவங்க உங்ககிட்ட எப்படி கொடுப்பாங்கன்னா, மந்த்லேயோ இல்லை டேஸ்லேயோ கொடுப்பாங்க. ஸோ மந்தில் கொடுத்தாலும் அதை நீங்கள் என்ன பண்ணிடணும்னா இயருக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். 6 months சொல்கிறாங்கன்னா அதை நம்ம எப்படி எழுதுவோம், ஹாஃப் இயர்ன்ற மாதிரி போடுவோம்ல. ஸோ அப்போ எவ்வளோ மந்த்ஸ் கொடுத்தாங்கன்னா, இப்போ எக்ஸ் மந்த்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா டிவைடட் பை 12 போட்டுக்கணும். சரியா? எக்ஸ் அப்படின்றது மந்த்து, அதை நான் இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா எக்ஸ் பை 12ன்ற மாதிரி போட்டணும். ஒருவேளை டேஸில் கொடுக்குறாங்கன்னா, டேஸ் பேங்கிங்லலாம் அவ்வளோவா டேஸ் வச்சு கொடுத்ததில்லை, ஏதாவது ரேராக கொடுக்கலாம். பட் டிஎன்பிஎஸ்சி மாதிரி எக்ஸாம்லலாம் டேஸ்க்கு கொடுப்பாங்க, இவ்வளோ டேஸ்க்கு எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ டேஸ் அப்படின்னா என்ன பண்ணணும், எத்தனை டேஸ் சேர்ந்தது 1 year 365 days, அதான் நம்ம லீப் இயர், அதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டாம். டேஸ்னால் ஒருவேளை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 366 days எடுத்துக்கோங்க. ஜென்ரலாக வெறும் டேஸ் மட்டும் கொடுக்கல, அது என்ன இயர் லீப் இயர்ன்றதை மென்ஷன் பண்ணலன்ற பட்சத்தில் வெறும் 365 எடுத்துக்கோங்க. மந்தில் கொடுத்துருந்தாங்கன்னா டிவைடட் பை 12 போட்டு இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும். டேஸில் கொடுத்துருந்தாங்கன்னா டிவைடட் பை 365 போட்டு இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும். சரியா? நம்ம மேக்ஸிமம் இங்கே ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஃபார்முலாவில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி போடுவோம். நம்ம ஜென்ரலாக வந்து பர்சன்டேஜ் கான்செப்ட் வச்சு தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக நம்ம சால்வ் பண்ணுவோம், அதை அப்போ பார்த்துக்கலாம். சரியா? ஆர் அப்படின்றது என்னென்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நான் சொன்னேன்ல, ஒரு வட்டி பர்சன்டேஜ் நம்மக்கிட்ட சொல்லுவாங்கன்னு 100 rupees நீங்கள் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அதுதான் நம்ம ஆர்னு டினோட் பண்ணுவோம். இந்த ஆர் எப்போவுமே எப்படி கொடுப்பாங்கன்னா பர்சன்டேஜில் கொடுப்பாங்க, பெர் ஆனம்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பிஏன்னு மென்ஷன் பண்ணியிருந்தா பெர் ஆனம் பர்சன்டேஜ். ஓகே, அடுத்து பாருங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இங்கே நம்ம பெர் ஆனம்க்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறனால மட்டும்தான் என்ன எப்போவுமே இயர்ஸில் வச்சுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நமக்கு கேல்குலேட் பண்ண போகிற எஸ்ஐன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம், அதுதான் நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு வருஷம் கழிச்சு நான் எவ்வளோ கொடுக்கணும், 2 வருஷம் கழிச்சு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுன்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த ஏ அப்படின்றது என்னென்னா அமௌண்ட். இப்போ நான் 2 வருஷம் கழிச்சு நான் அவங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்றப்போ இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும் நம்ம வாங்கிட்டு இருந்த அந்த அசலையும் பிரின்சிபலையும் கொடுக்கணும், நம்மளுக்கு வந்த இன்ட்ரெஸ்ட்டே சேர்த்து கொடுக்கணும், அதுதான் நம்ம வந்து அமௌண்ட்டுன்னு சொல்கிறோம். 2 வருஷம் கழித்து எனக்கு கடன் எவ்வளோ ஆயிருக்குன்றது டெப்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அது என்னதை பி ப்ளஸ் எஸ்ஐ பிரின்சிப்பிளையும் அந்த வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் அமௌண்ட். ஒருவேளை இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா பிரின்சிப்பிளையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணி நம்ம அமௌண்ட்டுன்ற மாதிரி கொடுப்போம். ஸோ இதுக்கு நம்ம இப்போ என்ன டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா, ஃபார்ம்லா சொல்லுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே படிச்சுட்டு வந்த ஒரு ஃபார்ம்லா தான் என்னது பிஎன்ஆர் பை 100. அதை என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும், ஸோ இது வந்து இது இந்த மாதிரி டாபிக் தான் ரியல் டைம் அப்ளிகேஷன் டாபிக்ஸ். நம்ம வந்து பேங்க்கில் ஃபுல்லாக இந்த மாதிரி தான், ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது எல்லாமே ரியல் டைம் தான். இங்கே நீங்கள் ஃபார்மில் அப்ளை பண்ணுறதை விட கான்செப்ட் ஓரியன்டாக சால்வ் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப பெட்டர். பிகாஸ் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் கடன் வாங்குவாங்க, கடன் கொடுப்பாங்க, அவங்கெல்லாம் எங்கேயாவது போய் பிஎன்ஆர் பை 100 அந்த ஃபார்ம்லலாம் படிச்சுட்டு வந்திருப்பாங்களா? எங்கள் அம்மாலாம் ஏதாவது ஒரு கேல்குலேஷனாக டக்குன்னு, ஓ 5 ரூபாய் வட்டியா, 100 ரூபாய்க்கு 5, 1000 ரூபாய்க்கு 50 ரூபாயா அப்படி சொல்லிட்டு ஈஸியாக கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் எங்கேயும் பிஎன்ஆர் பை 100 அந்த ஃபார்ம்லலாம் படிக்கலை, இருந்தாலும் அவங்க கரெக்டாக கேல்குலேட் பண்ணுவாங்க. நம்மளும் அந்த கான்செப்டில் தான் போக போகிறோம். நம்ம ரியல் டைம்லலாம் இதை வந்து 5% வட்டின்றோம்ல, அங்கே 5 ரூபாய் வட்டி 6 ரூபாய் வட்டின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளால் ஈஸியாக ஃபார்ம்லா இல்லாமல் கேல்குலேட் பண்ண முடியும். எப்போவாவது ஒரு சில பட்சத்தில் கன்ஃபியூஸ் ஆகுதுன்றப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஃபார்ம்லா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபார்ம்லா என்னன்றதை பார்த்துடலாம். நம்ம டைரெக்டாக ஃபார்ம்லா போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்ம்லா எப்படி வந்துச்சுன்ற ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்துடலாம். அதாவது நான் ஒருத்தவங்கக்கிட்ட 5000 அமௌண்ட் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கலாம். அதுக்கு அவங்க எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா 10% இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்குறாங்க. 2 வருஷம் கழித்து நான் திருப்பி கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம எஸ்ஐ எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா, எஸ்ஐக்கு பிஎன்ஆர் பை 100ன்ற ஃபார்ம்லா அவங்களுக்கு தெரிஞ்சுனா இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணி போட்டலாம். பட் அந்த ஃபார்ம்லா எப்படி வந்துச்சுன்றது நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா, 10% அப்படின்ற மீனிங்னாலே 100 rupees நீ என்கிட்டேருந்து
கடன் வாங்கியிருந்தா அப்படின்னா 10 rupees எக்ஸ்ட்ரா போட்டு நான் போட்டு கொடுக்கணும். கரெக்டாக இந்த 10%க்கு என்ன மீனிங் அப்படின்னா 10/100 எனக்கு நீங்கள் வந்து 10 rupees இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கணும், அதுதான் இந்த மீனிங். அப்போ நான் 200 rupees வாங்கியிருந்தேன்னா 20 rupees, 300 rupees வாங்கியிருந்தேன்னா 30 rupees. இந்த 100 எந்த மல்டிப்பிளில் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே போல் இந்த 10 அதே மல்டிப்பிளில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். இது எப்போ அப்படின்னா பெர் ஆனம். ஓகே, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா 100 rupees 10 rupees கொடுக்கணும். 2 வருஷத்துக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா 1 வருஷத்துக்கு 1 10 rupees, 1 வருஷத்துக்கு 1 10 rupees. அப்போது இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து எதை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகுது, பிரின்சிபல் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கும். அதே போல் எத்தனை வருஷத்துக்கு நம்ம வாங்கியிருக்கோமோ அதே மாதிரி வருஷத்துக்கும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த இதுக்கு ஃபார்முலா எதுவுமே இல்லாமல் ஜென்ரலாக சால்வ் பண்ணுறதா இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுவோம்? இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், 100 rupees 10 rupees என்னம்மா கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கணும். 100 rupees 10 5000 rupees எவ்வளோ வரும், அது எப்படி கேல்குலேட் பண்ணுறது, ஜஸ்ட் இன்டூ 5000 இப்படி போட்டாலே இதுக்கு இவ்வளோனா இதுக்கு எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கு இன்டூ 5000. ஓகேவா, 100 rupees 10 rupees அப்படின்னா 5000 எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இது என்ன இன்ட்ரெஸ்ட், ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். எனக்கு எத்தனை வருஷம் கழித்து நான் கொடுக்கணும், 2 வருஷம் கழித்து கொடுக்கணுமா? அப்போ என்ன பண்ணணும், இங்கே வர்ற இன்ட்ரெஸ்ட்டை 2 மல்டிபிள் பண்ணிடணும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இதுவுமே ஃபார்முலானே போக வேணாமே, 10% வந்து ஒரு வருஷத்துக்கு 10% அவர் கொடுக்கணும். 5000 10% எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு 500. அப்போது 1 year 2 நான் அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணேன்னா 500 நான் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கணும். கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு 500, அடுத்த வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும், இன்னொரு 500 சொல்லிட்டு நான் 2nd year முடிவில் கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நான் 1000 rupees கொடுக்கணும். ஓகே, அமௌண்ட் எவ்வளோ கொடுக்கணும், 5000 கடன் வாங்கியிருக்கேன், 1000 rupees இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்கு, 6000 அவங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ எத்தனை வருஷம்னாலும் அதே இன்ட்ரெஸ்ட் தான் மல்டிப்ளை ஆக்கிட்டே போகும். சரியா, அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும்தான் ஒரு 1st year 500 rupees வட்டி வருதுன்னா 2nd year வேறு 1 rupee வட்டி வரும், 3rd year வந்து இன்னொரு வேறு மாதிரி வரும். பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு 1 year எவ்வளவு வட்டி வருதோ எத்தனை வருஷம் ஆனாலும் அத்தனை வட்டி தான், அதே ரூபாய் வட்டி தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். இந்த கான்செப்டை தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃபார்முலாவா ஃப்ரேம் பண்ணி வச்சிட்டாங்க. ஃபார்முலாவா எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அப்படின்னா 100 rupees 6 rupees, 100 6 rupees இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அப்போ பிரின்சிபலுக்கு எவ்வளோ, 5000 பதில் என்ன பண்ணிருக்காங்க, பிரின்சிபலுக்கு எத்தனை வருஷத்துக்கு, 10 years. சரியா, இந்த ரேட் அப்படின்றது பெர் ஆனம் ரேட் தான் கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம இங்கே 10 வருஷத்தில் போடணும், என்ன வந்து எப்போவுமே இயர்ஸில் குறிப்பிடணும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும், PNR/100. ஸோ இதைத்தான் PNR/100 மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம எப்போவுமே இந்த ஃபார்முலாவுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை, நம்ம என்ன பண்ணிடலாம், மைண்ட்லேயே போடலாம். இந்த சம்க்கு எப்படி மைண்டில் கேல்குலேட் பண்ணுறது, 10% of 500 என்னென்னு கண்டுபிடிங்க. 10% of 500 எவ்வளோ, 500. ஒரு டெசிமல் தள்ளிப்பள்ளி வச்சுட்டா நமக்கு என்ன கிடைக்கும்னா அதுதான் 500. 1 year 500, அப்போ 2 வருஷத்துக்குன்னா இன்னொரு ஒரு 500 rupees 1000 rupees நான் கொடுக்கணும். ஸோ ஜென்ரலாக எஸ்ஐ கேல்குலேட் பண்ணால் என்ன பண்ணணும், இந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல 10% இந்த பிரின்சிபலில் போடணும். சரியா, இன்டூ எத்தனை வருஷத்துக்கு, 2 years மாதிரி இப்படி தான் மைண்டில் போட்டு கேல்குலேட் பண்ணணும். இப்போது இந்த ஃபார்முலா இந்த டாப்பிக்கில் இருக்க ஃபார்முலான்னு பார்த்தா என்ன இருக்குது, எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. சரியா, இது மைனஸ் பண்ணிடலாம். ஓகே, எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. அட் த சேம் டைம் அமௌண்ட் வேணும்னா என்ன பண்ணணும், அமௌண்ட் அப்படின்றது என்ன, நான் வாங்கின அமௌண்ட்டையும் கொடுக்கணும், அந்த பிரின்சிபலையும் கொடுக்கணும், ப்ளஸ் எனக்கு கொடுத்தவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், நான் அந்த அமௌண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே சேர்த்து கொடுக்கணும், அதுதான் நமக்கு என்ன அமௌண்ட். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு வாட், P+SI. ஸோ இதை திரும்ப எஸ்ஐ வந்து PNR/100 போட்டு பிஏ காமனாக எடுத்து 1+N/100 அந்த மாதிரிலாம் போடுவாங்க, பட் அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம், எப்படி டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுறோன்ற மாதிரி பார்ப்போம். ஸோ இந்த டாப்பிக்கில் அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் என்ன இருக்குன்றத பார்த்துட்டு டைரெக்டாக டைப்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஆனாச்சா, ஓகே. ஸோ ஒரு முக்கியமாக ஒரு 5 types பிரிச்சிருக்கேன். 5 types தாண்டி வரவே வராதுன்னு நான் சொல்லலை. இந்த 5 type பேசிக் கற்றுக்கும்போது நம்ம பேசிக்காக இந்த 5 types ஸ்ட்ராங் ஆகிட்டு இதுக்கப்புறம் நிறைய கொஷின் வரும், எல்லாமே இதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 1st type என்னென்னா, டு ஃபைண்ட் எஸ்ஐ அண்ட் அமௌண்ட். இது இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டைப். என்னென்னா பிரின்சிபலோ இல்லை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என் இதெல்லாம் கொடுத்துருவாங்க, இல்லைனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொடுத்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுங்கள், அமௌண்ட் கேல்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா டைப்லேயுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு இந்த 5 types ஏதோ ஒன்று தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து சிம்பிளான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்றது 1st type. 2nd type என்ன அப்படின்னா, டு ஃபைண்ட் பிரின்சிபல்
ஆர் ஆர் பர்சன்டேஜ் ஆர் என் பர்சன்டேஜ் இந்த மூணில் ஏதோ ஒன்று கேட்பாங்க, அதை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து தேர்ட் டைப் வந்து என்னென்னா, ஒரு பர்டிகுலர் இயர்ஸில் டபுள் ஆகுது இல்லை ட்ரிப்புள் ஆகுது, எஸ்ஐ வந்து டபுளோ இல்லை ட்ரிப்புளோ சொல்லுவாங்க, இல்லைனா பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் டபுள் ஆகுது இல்லைனா ட்ரிப்புள் ஆகுதுன்ற மாதிரி அந்த கான்செப்ட் ஒரு ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து ஃபோர்த் டைப் வந்து என்னென்னா, ஈக்குவல் டெப்ட்ஸ், அதாவது ரெண்டு பர்சனை வச்சு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் எத்தனை வருஷத்தில் ஈக்குவல் டெப்ட் ஆகும், இல்லைனா இத்தனை வருஷத்தில் அவங்களுக்கு ஈக்குவல் கடன் வருது, டெப்ட்னா கடன் வருது. ஒவ்வொருத்தவங்களோட பிரின்சிபல் வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டு பேருக்கும் எப்போ ஈக்குவலான கடன் வரும்ன்ற மாதிரி கேட்பாங்க அந்த கான்செப்ட். அடுத்து அண்டர் டூ டிஃப்ரெண்ட் ஸ்கீம், நம்ம ஏற்கனவே வந்து இந்த மிக்சர் அலிகேஷனில் பார்த்துருந்தோம், ஒருத்தர் வந்து ஒரு ஹோல் அமௌண்ட்டை கொடுத்துட்டு இந்த பேங்க்கில் கொஞ்சம் அந்த பேங்க்கில் கொஞ்சம் கொடுக்குறாங்க அந்த கான்செப்டில் வரும், அதை நம்ம பார்க்கலாம். அடுத்து இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கூட இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், போட்டுடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும், என்ன கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம பண்ணலாம், பட் எக்ஸாமில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், வரலன்ற பட்சத்தில் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு வாங்க. என்னடா இது ஸ்கிப் பண்ண சொல்கிறாங்களேன்னா பார்க்க வேணாம். நான் வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸாம் எழுதுகிற கேண்டிடேட்ஸ்க்கு தெரியும், அந்த இடத்துல நம்ம போய் ஒரு பெரிய கொஷின் உட்காந்து ட்ரை பண்ணி வராமல் வெக்ஸ் ஆகிறதுக்கு இதை ஸ்கிப் பண்ணுங்கன்னா எப்படி, கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை அட்டன் பண்ணுங்கள். எடுத்தோடனே இதில் உட்காந்து நம்மளோட ஆப்டி நாலேஜை காட்டுறோம், எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நல்லா தெரியும் காட்டுறனாலும் இதில் இதை விட டைம் அண்ட் ஒர்க்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு டாப்பிக்கில் ஈஸியான கொஷின் இருக்கலாம், இதை உட்காந்து ட்ரை பண்ணுறதுக்கு அந்த கொஷினில் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அதில் ஹாஃப் அ டைம்லேயே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதில் வாங்குற மார்க் அதில் வாங்கலாம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரியும், ஸோ ஸ்கிப் பண்ணுறேன் டிமோட்டிவேட் ஆகிக்க வேண்டாம், ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாமே பண்ணுங்கள். எக்ஸாமில் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயுமே இதுதான், குவான்ட்ஸாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும், தேவையில்லாமல் நிறைய எஃபர்ட் போட்டு ஒரு கொஷினில் உட்காந்துருக்கிறதுக்கு எல்லா கொஷினும் அட்டன் பண்ணிட்டு டைம் இருக்க பட்சத்தில் சில கொஷினில் ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ராஜ்குமார் சார் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்கிப்பிங்கோட ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டைப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு டைப்புக்குள்ளே போயிடலாம். ஓகே, கொஷின் எல்லாமே பார்ப்போம். கொஷின் எல்லாமே ஃபார்முலாவில் எப்படி போகணுன்றதை நான் சொல்லிடுவேன், அதை தாண்டி ஃபார்முலா இல்லாமல் இதை எப்படி யோசிக்கலாம், கொஞ்சம் பென் பேப்பர் யூஸ் பண்ணாமல் மைண்டில் எப்படி சால்வ் பண்ணலான்ற மெத்தடும் நான் சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் கொஷின் டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். ப்ரீவியஸாக ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் எக்ஸாம்பிள் இவ்வளோ சிம்பிளாக தான் கொஷின் கேட்டுகிட்டு இருந்தாங்க, டிஎன்பிஎஸ்சிலாம் இப்போ வரைக்கும் இந்த லெவலில் தான் வந்துட்டுருக்கு. இந்த பேசிக்லேருந்தே போகலாம், கொஷின் டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். வாட் வுட் பி த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்டைன்ட் ஆன் அ சம் ஆஃப் ருபீஸ் 15,000 அட் த ரேட் ஆஃப் 6% பெர் ஆனம் ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, 15,000 அந்த சம் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா சம்னா எதை சொல்கிறாங்கன்னா பிரின்சிபல். சம்டைம்ஸ் வந்து சம் அப்படின்றது டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க, பிரின்சிபல்ன்றது டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க, இதுக்கு கீவேர்ட்ஸை நம்ம தான் கரெக்டாக யூஸ் பண்ணி அது என்ன இன்ஃபர்மேஷன்றது சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ கொடுத்துருக்க அந்த 15,000 என்ன பிரின்சிபல், அதாவது 15,000 வந்து இந்த 15,000 என்ன இன்ட்ரெஸ்ட் வரும்னு கேட்குறாங்க. பிரின்சிபல் 15,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆர் பர்சன்டேஜ். ஆர் பர்சன்டேஜ் எப்போவுமே பெர் ஆனம் தான் கொடுப்பாங்க, அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா 6% பிஏ அப்படின்னா பெர் ஆனம், சம்டைம்ஸ் 6 PCPA கொடுப்பாங்க, பிசிபிஏனா பர்சன்டேஜ் பெர் ஆனம். ஸோ ஆர் பர்சன்டேஜ் 6% கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ், இயர்ஸ் வந்து 5 இயர்ஸில் தான் கொடுத்துருக்காங்களான்றதும் செக் பண்ணிக்கோங்க, 5 இயர்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க, வாட் வுட் பி த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம் இல்லைனா அமௌண்ட் என்னன்னு கேட்கலாம், எஸ்ஐ தான் கேட்குறாங்க. ஜென்ரலாக இதை ஃபார்முலாவில் போடுறதா இருந்தால் என்ன பண்ணிடலாம், எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100ன்ற மாதிரி போட்டுட்டு போகலாம். கரெக்டாக இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இதை சால்வ் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டியூட் கூட பண்ணி காமிச்சிடுறேன், இங்கே 15,000 வந்துடும். அதே போல என்க்கு நேரம் என்ன பண்ணணும், 5 போடணும். ஆர்க்கு நேரம் 6% 6/100 போடக்கூடாது, அதுக்கு தான் அவங்களே ஒரு 100 போட்டு வச்சிருக்காங்க. ஆர்க்கு நேரம் என்ன பெர்சன்டேஜ் இருக்கோ அந்த வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, டிவைடட் பை 100. இதை சிம்பிளிஃபை பண்ணா ஒரு ஆன்சர் வரும், சரியா? சோ சிம்பிளிஃபை பண்ணி கூட ஆன்சர் பார்த்தலாம். சோ இங்க எங்க 0 கேன்சல் பண்ணிக்கலாமா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம தான், சோ இது வந்து 30ன்ற மாதிரி ஆயிரும். ஓகே, 45,000. ஸோ 4,500 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்படி ஃபார்முலாவில் போட்டு பண்ணால் நம்மளுக்கு பென் பேப்பர் தேவைப்படும், பட் இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஃபார்முலாக்கெலாம் போகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த 6% அப்படின்றது என்ன, 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட். 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 6%. எனக்கு எத்தனை வருஷத்துக்கு வேணும், 5 இயர்ஸ்க்கு வேணும். 1 இயருக்கு 6%. அப்போது 5 இயருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயருக்கு 6%னா அடுத்த வருஷத்துக்கும் 6 தான் ஈவனாக இருக்கும். நான் எத்தனை வருஷம் வேணுமோ அத்தனை 6 நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போது 1 இயருக்கு 6%னா 5 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருப்போம், 5 × 6
30% அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்கணும். டோட்டல் அமௌண்ட்டை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிரின்சிபலை எப்போவுமே நம்ம 100%க்கு ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஸோ டோட்டல் அமௌண்ட் 100%னா அதில் 30% அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்களாம். அப்போ எஸ்ஐ நம்ம டைரெக்டாக கேல்குலேட் பண்ணிடலாம் இல்லை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா என்ன பண்ணிக்கணும், இந்த ரெண்டுதையும் மல்டிபிள் பண்ணி ஒரு பர்சன்டேஜ் கிடைக்குதுல்ல, அதை 30% ஆஃப் 15,000 தான் இதுக்கு ஆன்சர். சரியா 30% ஆஃப் 15,000 ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாமா? 10% எவ்வளோ? 1,500. 30% வேணும்னா அந்த 1,500 த்ரீ டைம்ஸ் போட்டுக்கணும். 15 3 times போட்டால் 45. ஸோ 4,500 தான் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு வரும். சரியா, இங்கே நம்ம எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் மைண்ட்லேயே போட்டுடலாம். கிளியரா? ஸோ இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் எப்படி அப்ளை பண்ணணும்னு தான் நான் சொல்கிறேன். அடுத்தடுத்த சம்மில் வேறு எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சுன்னா எப்படி பண்ணலாம், இல்லை இயர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தா எப்படி பண்ணலாம், மந்த் டு இயர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தா எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். செகண்ட் க்வெஸ்சன் டிஸ்பிளே ஆகும், அது பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? கிரியா டெபாசிட்ஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் 56,000 டு அப்டைன் அ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் த ரேட் ஆஃப் 12.5% பெர் ஆனம் ஃபார் 3 years. வாட் இஸ் த டோட்டல் அமௌண்ட் வில் கிரியா கெட் அட் த எண்ட் ஆஃப் த 3 years? ஸோ ப்ரீவியஸ் கொஷினில் வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 4,500 கண்டுபிடிச்சோமா, அதை மட்டும் சொன்னால் போதும். ஒருவேளை அந்த கொஷினில் அவங்க டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைனா அமௌண்ட் என்னன்றது கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், அந்த 15,000 4,500 ரெண்டையும் ஆட் பண்ணி 19,500 சொல்லணும். ஸோ இந்த கொஷினில் நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த டோட்டல் அமௌண்ட் அந்த 3 years அப்புறம் ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அமௌண்ட் என்னன்னு தான் கேட்குறாங்க. சரி ஓகே, இந்த இடத்துல 12.5% இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா, சாரி டெசிமல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த டெசிமலுக்கு ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன் தெரியுன்ற பட்சத்தில் இந்த கொஷின் நம்ம ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஷினுக்கு நான் ஃபார்முலா போக போகிறது கிடையாது. ஃபார்முலா போகணுன்னா இங்கே என்ன பண்ணலாம், பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க 56,000 கொடுத்துட்டாங்க. ஓகே 56,000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12.5%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 years. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா என்ன பண்ணுவீங்க, பிஎன்ஆர் பை 100 போட்டு பிஎன்ஆர் பை 100 56,000 இன்டூ 3 × 12.5 / 100 இதை நீங்கள் கேன்சல் பண்ணி ஆன்சர் பண்ணணும். சரியா? பட் இதுக்கு நம்ம அங்கே போகவே வேண்டாம். இதை நம்ம நார்மலாக எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்ப்போம். போனதுக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 1 year 12.5%, எத்தனை வருஷத்துக்கு 3 years வேணும்னா இந்த 12.5 த்ரீயால் மல்டிபிள் பண்ணி அந்த பர்சன்டேஜை இதில் கேல்குலேட் பண்ணோம். சரியா? ஸோ இந்த மாதிரி டெசிமல் எல்லாம் வந்துருச்சுன்னா இயர்ஸை வச்சு மல்டிபிள் பண்ணுறதுக்கு அந்த டெசிமலுக்கு ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இந்த கொஷனுக்கு நம்மளுக்கு டெசிமலுக்கு ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் தெரியல, பர்சன்டேஜில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் 12.5% = 1/8 சொல்லிடுவீங்க. இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டைரெக்டாகவே கேல்குலேட் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = வாட் இங்கே இதுக்கு என்ன மீனிங், 12.5% = 1/8 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்படி கொடுக்குறாங்கன்னா இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, என்னோட பிரின்சிபல் 8 ரூபாயாக இருந்துச்சுன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து 1 ரூபியாக இருக்கும். சரியா? 8 ரூபாய்க்கு 1 ரூபாய் நான் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கணும், அதுதான் இதோட மீனிங். 1 இயருக்கு 1 ரூபாய் கொடுக்கணும், 2 இயர்ஸ்னா 2 ரூபாய் கொடுக்கணும், 3 இயர்ஸ்னா 3 ரூபாய் கொடுக்கணும், அந்த கான்செப்ட் தான். இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ண போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, 8 ருபீஸ்க்கு 1 ருபி நான் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கணும், 1 வருஷத்துக்கு 1 ருபி கொடுக்கணும். அப்போ 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ ருபீஸ் கொடுக்கணும், 3 ருபீஸ் கொடுத்துருக்கணுமா? ஸோ இந்த ஃப்ராக்ஷன் போட்டுருங்க இன்டூ எத்தனை வருஷத்துக்கு, 3 இயர்ஸ்க்கு. சரியா? இது 8 ரூபாய்க்கு 1 ரூபாய் 3 இயர்ஸ்க்கு. அப்போனா எனக்கு எவ்வளோ வருஷத்துக்கு வேணும், எவ்வளோ ஒரு பிரின்சிபலுக்கு வேணும், 56,000 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இன்ட்டு 56,000 இதை மைண்ட்லேயே போட்டுடலாம். நான் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். 1 இயருக்கு 12.5%, 3 இயருக்குனா 12.5 3 times மல்டிபிள் பண்ணால் 37.5 வரும். அப்படி பண்ணாலும் ஓகே, 3/8 ஆஃப் 56,000 என்னென்னு போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம், இங்கே 1 டைம் இங்கே 7,000 times வந்துடும். 3 × 7,000 = 21,000 மாதிரி கேட்கும், கிடைக்கும். இது என்னது நமக்கு கிடைச்சிருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நம்மக்கிட்ட அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வாட் இஸ் த டோட்டல் அமௌண்ட், 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுன்றது. ஸோ டோட்டல் அமௌண்ட் வேணும்னா என்ன பண்ணணும், அமௌண்ட் அப்படின்றது என்ன, நான் வாங்கின கடன் ப்ளஸ் நான் கொடுக்க வேண்டிய வட்டி ரெண்டையும் ஆட் பண்ணணும். நான் வாங்கின கடன் எவ்வளோ, 56,000 ப்ளஸ் நான் வாங்கின வட்டி எவ்வளோ, கொடுக்க வேண்டிய வட்டி வந்து 21,000, ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 77,000 rupees வந்து நான் அமௌண்ட்டாக கொடுக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுக்குறாங்க, சாரி டெசிமலில் கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில் அதை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளா பண்ணுங்க, இப்படி போக வேண்டாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து இயரும் மந்தும் இல்லனா அடுத்த பர்சன்டேஜ் ஃபிராக்ஷன்ல கொடுக்கும்போது எப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் டிஸ்ப்ளே ஆகும், பாருங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சௌரபி இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்டட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் 16,000 அட் த ரேட் ஆஃப் 6 1/4%. இப்போ வந்து ஃப்ராக்ஷனில் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபார் 1.5 இயர்ஸ், ஸோ இயர்ஸ் வந்து 1.5 இயர்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வாட் டோட்டல் அமௌண்ட் வில் ஷி அப்டைன் வித் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் த
set rate at the end of the year. So இங்க நம்மட்ட என்ன கேக்குறாங்கன்னா what total amount தான் கேக்குறாங்க. So இங்கேயும் நம்ம சிம்பிள் இன்ட்ரஸ்ட் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அமௌண்ட் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். So டைரக்டா கூட அமௌண்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் 100% கூட நம்ம கிடைக்கிற பர்சன்டேஜ் ஆட் பண்ணி கால்குலேட் பண்ணும். அதுக்கு நம்ம எஸ்ஐ கண்டுபிடிச்சு அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதே ஈஸியான வேலை. ஸோ இந்த இடத்துல இது நீங்க நார்மலா ஃபார்முலாவில் போட்டா என்ன போடுவீங்க, பிரின்சிபல் ஈக்குவல் என்னென்ன எடுத்துப்பீங்க, 16,000 எடுத்துப்பீங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபல் 16,000 எடுத்துக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6 1/4% இருக்குன்னா நீங்கள் இதை என்ன பண்ணணும், திரும்ப மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது, இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 25/4 மாதிரி கிடைக்கும். என் வந்து என்ன இருக்குது 1.5 சொல்லிட்டு இதுவும் மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது, இயர்ஸில் தான் இருக்குது. ஸோ இது 1 இயர் 6 மந்த்ஸ்ன்னு கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாக இயர்னு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நம்மகிட்ட கொடுத்துருக்கதே 1.5 இயர்னு கொடுத்துட்டாங்க, ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன வந்துடும், 3/2 இயர்ஸ்ன்ற மாதிரி வந்துடும். இப்போ எனக்கு பிஎன்ஆர் எல்லாமே தெரிஞ்சு PNR/100 போட்டால் எனக்கு ஆக்சுவலாக ஆன்சர் கிடச்சிரும். பட் இதுக்கு நம்ம அப்படியெல்லாம் ப்ரொசீட் பண்ண தேவையே இல்லை. இதுக்கு உங்களுக்கு இந்த 6 1/4% ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ 6 1/4%லாம் அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுட்டு இருக்காங்க ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ 6 1/4% ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 6 1/4 நம்ம எப்படி எழுதலாம், 6.25 எழுதலாமா? ஸோ 6.25% ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னா 1/16. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ 12.5 ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் என்ன, 1/8 பார்த்தோமா? ஸோ 1/8 பாதி தானே இந்த 12.5%ல பாதி தானே இந்த 6.25, 12 பாதி 6, 5 பாதி 50 பாதி 25. ஸோ 1/8 பாதினா அர்த்தம் 1/2 அர்த்தம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா 1/16 கிடைக்கும். இல்லையா இதுலேருந்தும் நம்ம பண்ணலாம். இது என்னது 1/100 தானே, 25/4 × 1/100, அதுதான் இதுக்கு மீனிங். இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1/16 ஃப்ராக்ஷன் டைரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ராக்ஷன் வந்து, ஸோ இப்போ புதுசாக கற்றுக்குறவங்க இதை இனிமேல் மறக்காதீங்க, 6.25% ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் 1/16, ஆறு 6 1/4 ஈக்குவலன் பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன் வந்து 1/16. ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன மீனிங், ஸோ இது வந்து என்னோடய பிரின்சிபல் 16 ரூபாய் இருந்தால் என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும், 1 இயருக்கு 1 ரூபீன்னு இருந்திருக்கும். நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, 1.5 இயருக்கு கேட்குறாங்க. அப்போது நான் 1 இயருக்கு என்னென்னு கண்டுபிடிச்சி அப்புறம் 1.5 இயர்ஸ்க்கு அடுத்து ஒரு ஹாஃப் இயருக்கு என்னன்றதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எஸ்ஐ வந்து 1 இயருக்கு என்னென்னு கண்டுபிடிங்க. எஸ்ஐ 1 இயருக்குனா இப்போ நம்ம அந்த இயரை வந்து மல்டிபிள் பண்ணவே தேவையில்லை, 1 இயர்னா × 1 தான் இருக்க போகுது. அதாவது 16 ரூபாய்க்கு 1 ரூபானா 1 இயருக்கு எவ்வளோ நம்மளுக்கு பிரின்சிபல் இருக்காங்க, 16,000க்கு எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேல்குலேட் பண்ணுங்கள். 16 ருபீஸ்க்கு 1 ரூபி, அப்போ 16,000க்கு எவ்வளோ இருக்கும், 1,000 ருபீஸ் இருக்குமா? இது என்னது, எஸ்ஐ ஃபார் 1 இயருக்கு 1,000 ருபீஸ் அவங்க பே பண்ணணும். அப்போ ஹாஃப் இயருக்கு எவ்வளோ இருக்கணும், 1 இயருக்கு 1,000னா ஹாஃப் இயருக்கு 1,500. அப்போ டோட்டலாக அவங்க கொடுக்க வேண்டிய 1.5 இயர்ஸ்க்கு எஸ்ஐ என்ன வரும்னா 1,500 கிடைக்கும். கிளியரா? ஸோ இதை நீங்கள் இப்படி போட்டு இதிலெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கேல்குலேட் பண்ணுறதுக்கு இப்படி மைண்ட்லேயே போட்டலாம். 6.25னா 1/16, அப்போ 1 இயருக்கு எனக்கு 1,000 ருபீஸ் வரும், ஒரு ஹாஃப் இயருக்கு 1,500 வரும், அப்போ 1.5 இயர்ஸ்க்கு 1,500 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். என்கிட்ட என்ன கேட்குறாங்க, அமௌண்ட் கேட்குறாங்க. அமௌண்ட்டுன்றது என்ன சொல்லியிருக்கேன், நான் வாங்கின பிரின்சிபல் 16,000, அடுத்து அதுக்கு நான் எவ்வளோ வட்டி கொடுக்கணும், 1,500 ருபீஸ் வட்டி கொடுக்கணும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 17,500 ருபீஸ் என்னோட அமௌண்ட்டாக இருக்கும் 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம். கிளியரா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். வாட் வுட் பி த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்டைன்ட் ஆன் அன் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் 22,500 அட் த ரேட் ஆஃப் 12% பெர் ஆனம் ஆஃப்டர் 3 மந்த்ஸ். அதாவது 3 மந்த்ஸுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுக்கணும்னு கேட்குறாங்க. இயர் இங்கே மென்ஷன் பண்ணல, 1 இயர் கேட்கல, 2 இயர் கேட்கல, 3 மந்த்ஸில் அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களா, அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மந்த்து கொடுத்தா என்ன பண்ண சொல்லியிருக்கேன், டிவைடட் பை 12 போட்டு அதை இயருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 3/12 போட்டால் என்ன கிடைக்கும், 1/4, 1/4 இயர் தான் அவங்க வந்து கொடுக்க வேண்டியது. நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதா இருந்தால் பிரின்சிபல் என்ன எடுத்துப்பீங்க, 22,500 எடுத்துருவீங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%. இது பெர் ஆனம்க்கு இருக்குது, அதனால தான் நம்ம இயரையும் பெர் இயர், அதாவது இயராக கன்வெர்ட் பண்ணுறோம், நம்பர் ஆஃப்
இந்த நம்பரை வந்து இயர்க்கு கன்வெர்ட் பண்ணணும். த்ரீ மந்த்ஸ்ன்னு இருக்கா, ஸோ த்ரீ மந்த்ஸ்னால் நம்ம என்ன பண்ணணும், 3/12 போட்டு இயர்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1/4 மாதிரி கிடச்சிடும். இப்போ பிஎன்ஆர் எனக்கு தெரிஞ்சிருச்சு, SI=PNR/100 போட்டுக்கலாம். பட் இதுக்கும் நம்ம அப்படி ப்ரொசீட் பண்ண வேண்டாம். ஸோ இதுக்கு நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, 12% வந்து 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட். கரெக்டாக நான் எத்தனை மாதத்தில் கொடுக்க போகிறேன், 3 மாதத்தில் கொடுக்க போகிறேன். அப்போ 3 மந்த்ஸ்க்கு ஈக்குவலன் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட வேண்டியதான். 1 இயர் அப்படின்றது எவ்வளோ மந்த்ஸு, 12 மந்த்ஸு. ஸோ 12 மந்த்ஸுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ, 12 மந்த்ஸுக்கு 12%. எனக்கு என்ன தேவை, 3 மந்த்ஸுக்கு தானே நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அப்போ 3 மந்த்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுமே டைரக்ட் ப்ரொபோஷன் தான். மந்த் இன்க்ரீஸ் ஆக என்னோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்று இன்க்ரீஸ் ஆகி இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குனா டைரக்ட் பர்சன்டேஜ். அப்போ டைரக்ட்னா இது ரெண்டுக்கு என்ன ரிலேஷன் ஃபாலோ ஆகுதோ அதுதான் இதே ரிலேஷனும் ஃபாலோ ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், 12 மந்த்ஸுக்கு 12% இன்டூ 1 ஆயிருக்கு. அப்போ 3 மந்த்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், 3% இருக்கும். ஸோ அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் பண்ணும்போது அதிகமாக கொடுக்கணும், 3% சேர்த்து வச்சு கொடுக்கணும். ஸோ அப்போ எஸ்ஐ வேணும்னா என்ன பண்ணணும், 3% ஆஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 22,500. ஸோ 3% என்ன நம்ம கேல்குலேட் பண்ணி அதை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ 3% எப்படி கேல்குலேட் பண்ணலாம், 10% 2250, 1% 225. ஸோ 3% வேணும்னா அதை 3 மல்டிபிள் பண்ணும். 200 3 மல்டிபிள் பண்ணால் ஒரு 600 கிடச்சிரும். 25 3 மல்டிபிள் பண்ணும்போது 75 கிடச்சிரும். ஸோ 675 ரூபீஸ் தான் எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். கிளியரா? ஸோ எல்லா கொஷனுமே பேசிக்லேயும் அப்ரோச் பண்ணலாம், இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கான்செப்ட்லையும் போட்டு யோசிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 675. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷன் டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். சுரபி டெபாசிட்ஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ₹4,000 டு அப்டைன் அ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் த ரேட் ஆஃப் 8% பெர் ஆனம் ஃபார் 2 இயர் அண்ட் 9 மந்த்ஸ். ஸோ இங்கே வந்து இயரையும் கொடுத்துருக்காங்க, மந்த்ஸையும் மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாட் டோட்டல் அமௌண்ட் வில் ஷி கெட் அட் எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ் அண்ட் 9 மந்த்ஸ், டோட்டல் அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி கேல்குலேட் பண்ணுறது, நார்மலாக பிரின்சிபல் என்ன எடுத்துக்கலாம், நீங்கள் ஃபார்முலா போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஃபார்முலா வேண்டாம் இருந்தாலும் சொல்லிடுறேன். பிரின்சிபல் வந்து 4,000 எடுப்பீங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% எடுத்துப்பீங்க. அடுத்து இயர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் எடுக்கும்போது 2 இயர்ல இருக்க ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கலாம். பட் ப்ளஸ் கூட ப்ளஸ் போட்டுட்டு 9 மந்த்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இயர்க்கு கன்வெர்ட் பண்ணணும். மந்த்ஸை எப்படி இயர்க்கு கன்வெர்ட் பண்ணணும், டிவைடட் பை 12. பிகாஸ் 12 மந்த்ஸ் அப்படின்றது 1 இயர், 24 மந்த்ஸுன்றது 2 இயர். என்ன பண்ணுறீங்க, டிவைடட் பை 12 போட்டு கொண்டு வரீங்க. அப்போ 9 மந்த்ஸ் அப்படின்றது நமக்கு என்ன வந்துடும்னா 9/12 இயர்னு வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. 3 times 4 times ஆயிரும். 2 + 3/4 இதை ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷனாக அஸ்யூம் பண்ணிவிட்டு அடுத்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ அப்போ என்ன வந்துடும், 2 × 4 = 11/4 இயர்னு வரும். ஸோ நீங்கள் ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபார்முலாவை தாண்டி இதை எப்படி பேசிக்காக ப்ரொசீட் பண்ணுறதுனா, நம்மளுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறாங்க, 8% கொடுத்துறாங்க. 8%ன்றது 1 இயர்க்கு. நம்மளுக்கு எத்தனை தேவை, 2 இயர்க்கும் 9 மந்த்ஸ்க்கும் தேவை. 1 இயர்க்கு 8%, 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ, ஹோல் இயரில் இருக்கிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேல்குலேட் பண்ணிடுங்க, 16%. ஸோ 2 இயர்க்கு 16% அப்படியே இருக்கட்டும். அடுத்து அந்த 9 மந்த்ஸுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்றதே கேல்குலேட் பண்ணணும். போனதும் நம்ம கேல்குலேட் பண்ணாமா, 12 மந்த்ஸுக்கு 12%னா 3 மந்த்ஸுக்கு எவ்வளோ, 3%. அந்த மாதிரி இப்போது 1 இயர்க்கு 8% கொடுத்துட்டாங்க, அதாவது 12 மந்த்துக்கு எனக்கு 8%. அப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா, 9 மந்த்துக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 9 மந்த்துக்கு எப்படி கேல்குலேட் பண்ணுறது, இந்த சைடு அடிச்சு கொடுப்போமா, இந்த 3 times இது 4 times. 4 அப்படின்றது தான் into 2 மாதிரி 8 மாறி இருக்கு. அப்போ 3 அப்படின்றது என்னாகும், into 2 மாதிரி 6% மாறும். ஓகேவா? அப்போ 9 மந்த்ஸுக்கு எனக்கு என்ன ஆகும்னா 6% இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஆல்ரெடி 2 இயருக்கு ஒரு 16%, 9 மந்த்துக்கு ஒரு 6%. அப்போ டோட்டலாக எனக்கு எவ்வளோ ஆகும், 22% நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சேர்த்து கொடுக்கணும். எப்போது 2 இயர்ஸ் 9 மந்த்ஸில் நான் திருப்ப கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 22% ஆஃப் 4,000 என்னன்றதை நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். சரியா? ஸோ அப்போ கேல்குலேட் பண்ணுவோமா, 22% ஆஃப் 4,000 எப்படி கேல்குலேட் பண்ணுறது. ஸோ 10% எவ்வளோ, 400. 20% எவ்வளோ, 800. 2% எவ்வளோ, 20 × 800 2 × 80 இருக்கும். ஸோ டோட்டலாக எவ்வளோ, 880. என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 880. என்கிட்ட என்ன கேட்குறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்களா, வாட் டோட்டல் அமௌண்ட்
அமௌண்ட் என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இனிஷியலாக ஒரு 4000 அவங்க பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட் வந்து 880, அப்போ அவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து எவ்வளோனா 4880 அமௌண்ட் கொடுக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். கொஸ்டின் கொஞ்சம் பெருசாக தெரியும், பட் ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். எப்படின்ற கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கோம். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். இது வந்து இந்தியன் பேங்க் கிளர்க்கில் கேட்ட கொஸ்டின், மெமரி பேஸ்ட் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க, மிஸ்டர் ஃபேன்ஸ் இன்வெஸ்ட் அன் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் 24,200 அட் த ரேட் ஆஃப் 4 PCPN கொடுத்துருக்காங்களா, பர்சன்டேஜ் பெர் ஆனம் ஃபார் 6 இயர்ஸ் டு அப்டைன் அ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இவ்வளோ எவ்வளோ இயர்ஸ்க்கு, 6 இயர்ஸ்க்கு 4% 24,200 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து என்ன பண்ணுறாரு, லேட்டர் ஹி இன்வெர்ஸ் த பிரின்சிபல் அமௌண்ட் அஸ் வெல் அஸ் த அமௌண்ட் அப்டைன் அ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் அனதர் 4 இயர்ஸ் அட் த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். வாட் அமௌண்ட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வில் ஹி அப்டைன் அட் த எண்ட் ஆஃப் லாஸ்ட் 4 இயர்ஸ்? ஓகே, கொஸ்டின் மட்டும் ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கோங்க, ஈஸியான கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டை ஒரு ருப்பி ஒரு பர்சன்டேஜ்க்கு எத்தனை வருஷத்துக்கு, 6 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வைக்கிறாங்க. அப்போ கிடைக்கல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் அந்த பிரின்சிபலையும் ரெண்டையும் சேர்த்து திரும்ப அவர் என்ன பண்ணுறாரு, பிரின்சிபலாக கன்சிடர் பண்ணி திரும்ப அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு 4 இயர்ஸ்க்கு வைக்கிறாரு. அப்போ இந்த லாஸ்ட் 4 இயர்ஸில் கிடச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்றதான் கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் பார்ட்டு தான் நமக்கு க்வெஸ்டினே. அந்த லாஸ்ட் பார்ட்டில் என்னென்ன கொடுத்துட்டாங்க, 4 இயர்ஸ்ன்றதை கொடுத்துட்டாங்க, இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ரீவியஸாக என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ அதே தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ அதோட பிரின்சிபல் தெரிஞ்சுன்னா அது மூணு யூஸ் பண்ணி நம்ம லாஸ்ட்டாக கேட்ட பார்ட்டுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். பட் அந்த பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இனிஷியலாக கொடுத்துருக்க பார்ட். ஸோ இதை ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம், ஒரு லைன்லேயும் சால்வ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு பேசிக்காக எப்படி சால்வ் பண்ணணும்னு காட்டிட்டு ஒரு லைனில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நார்மல் கான்செப்ட்லேயே போகலாம். ஸோ 1 இயருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 1 இயருக்கு 4% கரெக்டாக. எனக்கு எத்தனை வருஷத்துக்கு அவர் கொடுக்க போகிறாரு, 6 இயர்ஸ்க்கு வைக்க போகிறாங்க. ஸோ இதை நீங்கள் PNR/100 போட்டாலும் ஓகே, பி வந்து 24,200 அடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இயர்ஸ் இருக்குது, PNR/100 போட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணாலும் சரி, 1 இயருக்கு 4%, 6 இயர்ஸ்க்கு அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ், 24% ஆஃப் 2420 இந்த அமௌண்ட்டுக்கு 24% வட்டி தான் 6 வருஷத்தில் அவங்க கொடுக்க வேண்டியது. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக. ஸோ இதை எப்படி கேல்குலேட் பண்ணலாம், இந்த 24% ஆஃப் சம்திங் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, இதெல்லாம் போய் மல்டிபிள் பண்ணாதீங்க, ஈஸியான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன பண்ணலாம், அந்த ஸ்பிளிட்டிங் சொல்லியிருக்கேன்ல, 25% மைனஸ் 1% கேல்குலேட் பண்ணலாம். ஒரு வேல்யூவோட 25% வேணும்னா என்ன பண்ணணும், அந்த வேல்யூவை 4 டிவைட் பண்ணி ஆன்சர் எழுதணும. 24,200 இதை 4 டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 6050. 25% இது, 1% வேணும்னா என்ன பண்ணணும், 2 decimal தள்ளி புள்ளி வைக்கணும், மைனஸ் 242. இப்போ 6050 242 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ இதுவும் வந்து அப்படியே லாஸ்ட்லேருந்தே மைனஸ் பண்ணிவிடுவாங்க. 10 டூ பேஜ்னா 8 வந்துடும், இங்கே 4 இருக்கும் 0 வந்துடும், 60 டூ பேஜ்னா 58 வந்துடும். ஸோ அப்போது இதுதான் அவருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 6 வருஷம் கழிச்சு, சரியா? அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் இந்த பிரின்சிபலையும் சேர்த்து இப்போ ஒரு அமௌண்ட்டாக கன்சிடர் பண்ணி அந்த அமௌண்ட்டை திரும்ப டெபாசிட் பண்ணுறாரு. அப்போ திரும்ப வரப்போகிற அந்த புது பிரின்சிபல் என்னது, ஸோ அந்த 6 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுற அந்த டெபாசிட் பண்ணுற பிரின்சிபல் என்ன அப்படின்னா, பீட்டுன் கூட வச்சுக்கலாம், அது என்ன, இங்கே வர்ற அமௌண்ட்டு தான். இந்த அமௌண்ட்டை, இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டையும் அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, பிரின்சிபல் அமௌண்ட்டையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் சேர்த்து டெபாசிட் பண்ண போகிறாரு. ஸோ 24,200 5808 இதையும் ஆட் பண்ணும். ஸோ ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 8000 ஓகே, 30,008 ருபீஸை திரும்ப அவர் பிரின்சிபலாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு. எவ்வளோ பர்சன்டேஜில், அதே 4% இன்ட்ரெஸ்ட்டில், பட் 4 இயர்ஸ்க்கு. ஓகே, 4 இயர்ஸ்க்கு வேணால் அப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஃபைனலாக அவருக்கு கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்மகிட்ட க்வெஸ்டினாக கேட்குறாங்க. 4% எவ்வளோ இயர்க்கு, 4 இயர்ஸ்க்கு. அப்போ டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ் அவர் கிடைக்கும், 16% கிடைக்கும். 16% ஆஃப் வாட், இந்த பிரின்சிபல் ஓகேவா, 16% ஆஃப் 30,008 ஓகே. ஸோ இப்போ இந்த 16% எப்படி கண்டுபிடிக்கிறது, 15% ப்ளஸ் 1% போட்டுக்கலாமா, சரியா? இதெல்லாம் பர்சன்டேஜில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க கேல்குலேஷனை அவாய்ட் பண்ணிக்கலாம், சரியா? ஃபுல்லாக உட்காந்து 16 அப்புறம் இதை மல்டிபிள் பண்ணி போடுறதுக்கு இப்படி கேல்குலேட் பண்ணலாம். ஸோ 15% எப்படி கண்டுபிடிக்கிறது, 10% ப்ளஸ் 5% போட்டுக்கலாம். இதோட 10% வேல்யூ என்ன வரும்,
0.8 லாஸ்ட்லேருந்து ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுட்டா எனக்கு 10% கிடச்சிரும். அப்புறம் 5 வேணுமா? 5%னா என்ன? இதில் அப்படியே பாதி 3000ல பாதி எவ்வளோ? 1500. 0.4. அடுத்து 1% வேணும்னா என்ன பண்ணணும்? 10% இது 1% அப்படின்னா 300.08. ஸோ 300.08 இதை சால்வ் பண்ணுங்க. 8 12 1 0 8 4. ஸோ 4801.2 0.28 இதான் ஆன்சர். கிளியரா புரிஞ்சா? இந்த கொஸ்டின் எப்படி பண்ணுறோம், அவங்க கொடுத்த ஹிண்ட் படியே ஃபாலோ பண்ணுறோம். சேம் தான், ரெண்டு சம்மை ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு சம் ஆக்சுவலாக, அதில் நம்ம அமௌண்ட்டை கண்டுபிடிச்சி செகண்ட் சம்க்கு ப்ரின்சிப்பலாக வச்சுக்கிறோம். ஸோ இந்த கொஸ்டினை எப்படி ஒரு லைனில் ஆன்சர் பண்ணலாம்னா, என்ன கேட்டால் இந்த மெத்தட் தான் பெட்டர். அதை கம்பேர் பண்ணும்போது அதில் நீங்கள் அதிகமாக என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா கேன்சலேஷன் பெருசாக இருக்கும். ஸோ அதுவும் நான் சொல்லிடுறேன், ஜஸ்ட் இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படி ஒரு லைனில் ஆன்சர் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நான் ரப் பண்ணிடுறேன். ஓகே, அந்த க்வெஸ்சன் எப்படி பண்ண போகிறோன்னா, கடைசி நமக்கு என்ன பண்ண போகிறோம், 4 இயருக்கு 4%க்கு ஏதோ ஒரு பிரின்சிபிளுக்கு கேல்குலேட் பண்ண போகிறோம். அந்த பிரின்சிபல் தான் எனக்கு தெரியாது. ஸோ அப்போ லாஸ்ட்டாக நான் பண்ண வேண்டியது வந்து என்னென்னா, 4 இயர் 4% எவ்வளோ? 16% ஆஃப் சம்திங். 16% ஆஃப் வாட்? இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம்ல 24% ஆஃப் 2420, இதை நம்ம கண்டுபிடிச்சி இதே வேல்யூவை இது கூட ஆட் பண்ணுவோம், கரெக்டாக? அப்போ இனிஷியல் பிரின்சிப்பில் நான் 100% வச்சுக்கிறேன், இதுக்கு நான் கண்டுபிடிக்க வேண்டிய வட்டி எவ்வளோ? 24%. அப்போ ரெண்டையும் நான் ஆட் பண்ணுமா? ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 124% வரும். 124% ஆஃப் 24200. ஸோ இந்த ஒரு லைனை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த பிரின்ஸ் இந்த அமௌண்ட் இது ஆக்சுவலாக இந்த பிரின்சிபல் ப்ளஸ் இந்த பிரின்சிபலுக்கு வரப்போகிற 24% இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்தா எனக்கு என்ன வந்துடும்? 124% ஆஃப் 24200. இதுதான் எனக்கு இப்போ பிரின்சிபல் ஆயிரும், நியூ பிரின்சிபல் ஆயிரும். அடுத்து அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், 4 இயருக்கு 4%. ஸோ 16% ஆஃப் சம்திங். ஸோ இது என்ன பண்ணிக்கலாம், 16/100 × 124/100 × 24200. ஒருவேளை நீங்கள் மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக போடுவீங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த பேசிக் மெத்தடே ஃபாலோ பண்ணலாம், சரியா? ஸோ இப்போது இந்த வீடியோ செஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஸ்டின் தான் பார்த்துருப்போம், பேசிக்காக தான் பார்த்துருப்போம். பட் கான்செப்ட் எல்லாமே, ஒருவேளை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னே தெரியாமல் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப பேசிக்காக நடந்த மாதிரி தான் தெரியும். ஸோ இப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைப்பில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஸ்டின் அப்டேட் பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துகிட்டு வரேன். இது போக நீங்களும் நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணலாம், இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். நான் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக சால்வ் பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அடுத்த பார்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.